ஹே காய்ஸ், வெல்கம் டு எவ்ரி திங் ஃபார் சேல்ஸ். காய்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து கணபதி கார்ஸில் இருக்கோம், கிருஷ்ணகிரியில் இருக்கிற கணபதி கார்ஸ். ஸோ இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ இந்த இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் 7 seaters அண்ட் 8 seaters பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டும் 8 seaters, அது ரெண்டும் 7 seaters, ஒரு XUV 500, அப்புறம் வந்து ஒரு சைலோ, ஒரு TV 300, அப்புறம் வந்து ஒரு பொலரோ. ஸோ இந்த 4 காரை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க ஃபஸ்ட்டு XUV-லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது வந்து 2015 சிங்கிள் ஓனர் வண்டி, 170,000 kilometers தான் ஓடி இருக்கு வண்டி. உங்களுக்கு வந்து இந்த வண்டிகளுக்கு வந்து நல்ல ஒரு நீட் கண்டிஷனில் வந்து இருந்துடும். உங்களுக்கு CSR இருக்கிறது, கம்பெனி சர்வீஸ் இருக்கிற வண்டி. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு தேவையே இல்லை. எதாக இருந்தாலும் நம்ம கம்பெனி வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து டயர்ஸே வந்து கிட்டத்தட்ட 17-inch அலாய் வீல் இருக்கும். ஸோ வந்து டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நான் ரேர் செக்ஷன் காட்டுறேன். ரேர் செக்ஷனில் வந்து இங்கே பாருங்கள் சீட்ஸ் எல்லாம் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மிடில் ரோ பாருங்கள், மிடில் ரோலையும் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பேஸாக இருக்கும். நீங்கள் உங்காத்துட்டு போனால் நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து ரெண்டு பின்னாடி வந்து ரெண்டு எல்சிடி டிவி மாதிரி, மினி டிவி மாதிரி வந்துருக்கு உங்களுக்கு. ஸோ இது அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு கண்டிஷன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து கீழே சென்ட்ரிங் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரெக்கோ சென்சார் இருக்குது, பட்டன் டைப் பட்டன் ஸ்டார்ட் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஸோ கண்ட்ரோல் ஃபோல் இது வந்து வெரி ஓஆர்விஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே வந்துடுது. அப்புறம் வந்து சீட்ஸ் பாருங்கள், சீட்ஸ் வந்து நீங்கள் இது வந்து எலக்ட்ரிக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள், ஃபோல்ட் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து எலக்ட்ரானிக்கில் அட்ஜஸ்டபிள். அப்படியே நீங்கள் வந்து உள்ளே உட்காந்திங்கன்னா பாருங்க, ஓரளவுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ க்ளவ் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, உங்களுக்கு டுவல் க்ளவ் பாக்ஸ் வந்துடுது. ஸோ அதெல்லாம் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுக்கு சன்ரூஃப் வந்துடுது. இது வந்து W10 டாப் எண்ட் வேரியன்ட்டு, அதனால் வந்து உங்களுக்கு வந்து சன்ரூஃப் எல்லாம் இதிலே வந்துடும். ஸோ அங்கே பாருங்கள், இது வந்து சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், இன்ஃபர்டைன்மெண்ட், அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டு, அப்புறம் வந்து ஐடியல் ஸ்டாப் ஸ்டாப், ESP, அது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. எல்லாம் பட்டன் ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடுது, 6-speed டிரான்ஸ்மிஷனோட இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸில் வந்து உங்களுக்கு கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, வால்யூம் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து இங்கேயே வந்துடுது கைஸ். ஸோ இந்த கார் வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காரோட டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாமே வந்து நம்பர் கீழே கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க கைஸ். ஸோ அடுத்த வண்டி பார்க்கலாம், மஹேந்திராவோட சைலோ. ஸோ இது வந்து 2013 சைலோ. சைலோவில் வந்து E4 வேரியண்ட்டு, உங்களுக்கு வந்து செகண்ட் ஓனர் வண்டி. இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு MHawk என்ஜின் இருக்கும், ஈகிள் கிடையாது, MHawk ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்ஜினு. உங்களுக்கு இந்த வண்டிக்கு வந்து கொஞ்சம் மைலேஜ் ஈகிளோட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து 118,000 kilometers வந்து ஓடி இருக்குது இந்த வண்டி. ஸோ இந்த வண்டியோட பாருங்கள், ஒரு பெரிய ஃபேமிலி இல்லைனா வந்து வாடகை ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து இந்த கார் கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ற வண்டி, அந்தளவுக்கு ஒரு நீட் கண்டிஷன் இருக்குது பாருங்கள். பின்னாடி வந்து தாராளமாக 3 பேர் உட்காந்துட்டு போகலாம். ஸோ இந்த சென்டரில் பாருங்கள், சென்ட்ரலையும் வந்து உங்களுக்கு சீட்ஸ் கம்ஃபர்ட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இப்போ அப்படியே ஃப்ரண்ட்டில் வாங்க. ஸோ பஸ் ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் பாருங்கள், எந்தளவுக்கு இருக்குன்ட்டு. உங்களுக்கு வந்து 5-speed டிரான்ஸ்மிஷன் வந்துடும் உங்களுக்கு இதில். ஸோ அப்புறம் வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சென்டரில் வந்து ஒரு டிவி உங்களுக்கு வந்துடுது. ஸோ இதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் கேட்டுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட TUV 300. ஸோ பொலரோக்கு வந்து அடுத்த சக்ஸஸராக வந்த வண்டி. ஸோ இதுலேயும் வந்து MHawk 100 என்ஜின் இருக்கும், நல்ல ஒரு என்ஜின் இதுவும். ஸோ இது வந்து 2018 ரெண்டு ஓனர் வண்டி, 110,000 kilometers வந்து உங்களுக்கு ஓடி இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு எஸ்யூவி ஸ்டான்ஸ் உங்களுக்கு கொடுக்கும், நல்லா ஹைட்டாக இருக்கும் உங்களுக்கு வண்டி. ஸோ இவங்களுக்கு வந்து இது அலாய்வீல் வந்துடுது. ஸோ TUV 300 வந்து இது டாப் அண்ட் வேரியண்ட்டு, பின்னாடியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல் இருந்து தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 பேர் தாராளமாக உட்காரலாம். ஸோ அப்படியே நீங்கள் ஃப்ரண்டில் வந்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸு மிடில் செக்ஷன் பாருங்கள், மிடில் செக்ஷனில் இதுலேயும் வந்து உங்களுக்கு சீட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அங்கே பாருங்கள் நல்லா க்ரோம் ஃபினிஷில் அது கொடுத்துருக்காங்க, ஒரு இலிமினேட் ஆகிற மாதிரி நல்லாயிருக்கு, க்ரோம் இல்லை சில்வர் ஃபினிஷ். ஸோ சீட்ஸ் பாருங்கள், சீட்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே ஃப்ரண்ட் செக்ஷன் டிரைவர் செக்ஷன் வந்துடலாம். ஸோ டிரைவர் செக்ஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து நல்லா ஸ்பேஷியஸாக கிடைக்கும் உங்களுக்கு இடம். ஸோ உங்களுக்கு வந்து சென்டரில் ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடுது. உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும். அப்புறம் வந்து
உங்களுக்கு 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் இதுலேயும். ஸோ ஸ்டேரிங் மவுண்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடுது உங்களுக்கு. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பாருங்கள், சாரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ஈக்கோ மோடு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்துருக்கு. ஓஆர்விஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே வந்து உங்களுக்கு பட்டன்ஸு. ஸோ இந்த கார் பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக வந்து மகேந்திராவோட பொலிரோ. ஸோ பொலிரோ பற்றி சொல்லவே தேவையில்லை, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லேருந்து ஃபேமிலியிலேருந்து காடு மேடு பட்டி தொட்டு எல்லா இடத்துலையும் இந்த பொலிரோ இருக்கும். ஸோ இந்த பொலிரோ வந்து 2017 ஒரே ஓனர் வண்டி, உங்களுக்கு வந்து 110,000 கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கு. பொலிரோ வந்து பொலிரோலேயே வந்து எஸ்எல்டி பாருங்கள், பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் வந்து இந்த வண்டியில் பவர் ஸ்டேரிங் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். பின்னாடி வந்து ரெண்டு பேர் உட்காந்துட்டு போகலாம் தாராளமாக. எல்லாமே உங்களுக்கு வந்து டயர்ஸ் எல்லாமே வந்து பிராண்ட் நியூவாக இருக்குது. அப்படியே இப்போ சென்டரில் வந்தீங்கன்னா சென்டரில் பாருங்கள் சீட்ஸு. ஸோ இது கலர் வந்து பாரு சூப்பராக இருக்குது கலர் உங்களுக்கு. அப்படியே இங்கே டிரைவர் செக்ஷன் வந்தீங்கன்னா டிரைவர் செக்ஷனில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் தான் பாருங்கள். இது வந்து இந்த வண்டி வந்து பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் கிடையாது, உங்களுக்கு ஆர்டினரி தான். ஸோ இதுதான் அந்த காரோட டீடைல்ஸ் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா இந்த கார்ஸ் எல்லாமே வந்து டீடைல்ஸ் எல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன், அவர் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இருக்கிற செவன் சீட்டர் அண்ட் எயிட் சீட்டர் வந்து இந்த 4 கார் தான் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை கைஸ்.